எல்லைப்புற மாளிகையில் கீழ்ப்புற மாடிப்படிகள் அமைக்கப்பட்டிருந்த அந்த சின்னஞ்சிறு பிரவேச அறையில் கரிகாலனின் அணைப்பில் சிக்கி பரவசப்பட்டு கிடந்த பாவை அள்ளியின் உணர்ச்சிகள் அவள் உள்ளத்தை பெரும் போர்க்களமாக அடித்து கொண்டிருந்த அந்த வேளையிலும் அரை வினாடி முன்பாக இளஞ்சேச்சினியின் மகன் ஓதிய மந்திரச் சொற்கள் அவள் செவிகொள்ள மீண்டும் மீண்டும் ஒழித்ததன்றி சிந்தையிலும் ஏதேதோ கேள்விகளை கிளப்பிக் கொண்டிருந்ததால் அவள் ஏதும் பேசல, கண்ணோடு கண் மாத்திரம் ஒன்றுபட்டாலே வாய்ச்சொல் யாதும் பயனில்லை என்றால் கருத்தும் உணர்ச்சிகளும் பின்னிக் கிடந்த அந்த சமயத்தில் இருவரும் மௌனமாக நின்றதில் ஆச்சரியம் என்ன இருக்கிறது? இத்தகைய அசந்தர்ப்ப வேளையில் பேசும் சக்தி வாய்ந்த ஆண்மகன்வாயே அடைப்பட்டு விடுமென்றால் நாணம் என்னும் போர்வையை தான் அடைய விரும்பும் ஒரே ஆண்மகனிடம் பிரித்து தன்னையே ஒப்படைத்துவிடும் பெண்ணின் வாய் பேசாத நிலையில் உள்ளம் மட்டும் எத்தனை பேச்சுக்களை பேசிவிடுகிறது? வாய்க்கும் உள்ளத்துக்கும் ஏதோ பெரும் ஏற்பாடு ஒன்று இருக்க வேண்டும். ஒன்று செயலற்று இருக்கும் போதுதானே இன்னொன்று துடிப்புடன் பேச துவங்குகிறது. அள்ளி வாயடைத்து நின்ற அந்த வேளையிலும் கரிகாலன் காதில் சொன்ன வார்த்தைகளை எண்ணி எண்ணி அவள் உள்ளம் ஏதேதோ கேள்விகளை கேட்டுக்கொண்டிருந்தது. இவர் சொன்னது உண்மையா? அப்படியானால் எனக்கும் இவருக்கும் திருமணம் சாத்தியமா? இல்லை, என்னை மணப்பதற்காக இல்லாத பொருட்டுகளையும் தயாரிக்கிறாரா இந்த இளைஞர் என்ற கேள்விகளை தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட அள்ளி பதிலேதும் கிடைக்காததால் என்று ஆயாச பெருமோச்சொன்றையும் கிளப்பினா. தான் அவள் செவ்விய செவிகளில் சொன்ன ரகசியத்தை கேட்டதும் அள்ளி வியப்பினால் சுயநிலை இழந்து விட்டதையும் சாதாரணமாக சற்று இடக்கு செய்யும் அந்த ஏந்திலை தன் கரங்களில் இஷ்டத்துடனேயே சிக்கி மௌனம் அடைந்து விட்டதையும் கவனிக்க தவறாத கரிகாலன் அவள் ஆயாசத்துடன் கிளப்பிய ஹம் என்ற ஒளியை கேட்டதும் நான் பொய் சொல்கிறேன் என்று நினைக்கிறாயா அள்ளி என்று மெல்ல கேட்டா. அள்ளி தலையை அசைக்காமலே இதழ்களை மாத்திரம் அசைத்து ஹம் என்று ஏதோ சொப்பனத்திலிருந்து விழிப்பவள் போல ஒரு ஓம் கொட்டி அதில் கேள்வியொன்றையும் பதித்தா. பொய் சொல்கிறேன் என்று நினைக்கிறாயா அள்ளி என்று மீண்டும் அதே கேள்வியை திருப்பினா கரிகாலன். சொல்லலாம், இன்பமான குரல்ல குலைந்து குலைந்து எழுந்தது அந்த ஒற்றைச்சொல் அள்ளியிடமிருந்து. மன்னனாகப் போகிறேன் என்று சற்று உஷ்ணத்துடன் தெரிவித்தான் கரிகாலன். ஆமாம், அசட்டையுடன் வந்தது அள்ளியின் பதில். பரம்பரை மன்னர்கள் குலத்தில் பிறந்தவன் நான். ஆம், அப்படிப்பட்டவன் பொய் சொல்ல முடியுமா? சொல்ல முடியும் அள்ளி. இம்முறை கரிகாலன் குரல்ல அதட்டலும் கோபமும் கலந்து ஒழித்தன. ஏன் கோபிக்கிறீர்கள்? மன்னர்களும் பொய் சொல்லலாம், சொன்னாலும் தவறில்லை. எப்படி தவறில்லை? 5 சமயங்களில் பொய் சொல்லலாம் என்று சாத்திரம் கூறுகின்றது. அந்த 5 வேளைகளில் காதல் வேளையும் ஒன்று. அது வடநாட்டு சாத்திரம் இருக்கலாம். ஆனால் என்ன ஆனால்? காதல் சம்பந்தப்பட்ட வரையில் எல்லா நாட்டு சாத்திரமும் ஒரே சாத்திரம்தான். பெண்ணை ஏமாற்ற ஆண் பொய் சொல்வது மன்னர்கள் சரித்திரத்திலிருந்து ஏழைகளின் சரித்திரம் வரை எந்த காலத்திலும் எந்த நாட்டிலும் எந்த சூழ்நிலையிலும் ஒரே சீராகத்தான் இருந்து வந்திருக்கிறது. கரிகாலன் உடனே பதில் சொல்லாம கோபத்தால் அவளை ஒரு முறை பிடித்து அழுத்தினா. வலிக்கிறது என்றோ அவள் வேதனை கலந்த குரல்ல. நன்றாக வலிக்கட்டும் என்றான் கரிகாலன். நான் என்ன செய்தேன்? எனக்கு வலிக்கும்படி செய்யவில்லை. நான் வலிக்கும்படி செய்தேனா? ஆமாம். என் கைகளில் வலுவேத நானா உங்களை? கரிகாலன் சற்று பெரிதாகவே நகைத்து, உன் சொல் விளைவித்த வழி இருக்கிறதே, அதுதான் அள்ளி. ஆண்மகன் பெண்களை ஏமாற்றுவதை பற்றியும் அவன் சொல்லும் பொய்க்கும் சாத்திரம் இடம் கொடுப்பது பற்றியும் பேசி என் மனதை அனாவசியமாக வலிக்கச் செய்தாயே, அந்த வழியை சொல்கிறேன் என்றவன் அவளை அழைத்து கொண்டு மாடிப்படிகள்ல ஏறி சென்ற சமயத்துல, எதற்காக இத்தனை வேகமாக படிகளில் என்னை இழுத்து கொண்டு ஏறுகிறார் என்று தனக்குள்ளேயே எண்ணமிட்டு கொண்டு கரிகாலனுடன் மாடிப்படிகளில் ஏறி சென்ற அள்ளியின் மனம் அலைபாய்ந்தது. சமயம் வேறாயிருந்தால், அந்த அலுவல் அள்ளியை சந்திக்கும் அலுவலாக மட்டும் இருந்திருந்தால் கரிகாலன் மனமும் மனத்தைப் போலவே களி வெறி கொண்டு துள்ளி விளையாடி இருக்கும். ஆனா அந்த சமயத்துல ஏதோ முக்கிய கடமையை முன்னிட்டு வந்து அள்ளியை தற்செயலாக சந்தித்த அந்த வேளையில் அரசியல் கடமையும் சொந்த கடமையும் பின்னி கிடந்த அந்த விசித்திர சூழ்நிலையில் கரிகாலன் மனம் பல திசைகளில் இழுக்கப்பட்டு கிடந்ததால் தற்காலிகமாக பின்னப்பட்ட இன்ப வலையிலிருந்து சற்றே விலகி நின்றது. அரசியல் கடமை உணர்ச்சிகள் தலைநீட்டத் தொடங்கவே அவன் மாறுபட்ட பல நினைப்புகளுடன் மாடிப்படிகளில் ஏறி சென்று படிகள் முடிந்ததும் தெரிந்த தாழ்வாரத்தையும் 10 அடிகளில் கடந்து எதிரே இருந்த விசாலமான அறைக்குள் நுழைந்தான். நுழைந்தவன் வாயிற்படியை தாண்டி 2 எடுத்து வைத்ததுமே எதிரே இருந்த காட்சியை கண்டு திகைத்து போய் சிலையென நின்றுவிட்டான். கருவூர் வஞ்சியில் பாலடைந்த மாளிகையில் நான் சந்தித்த அந்த வஞ்சி கொடியா இவள் என்று நினைத்து எதிரே நாட்டிய விழிகளை நாட்டிய வண்ணமே நிறுத்தி பிரமிப்படைந்த கரிகாலனை அதைவிட பிரமிப்புடன் உற்று நோக்கி, இவர் எப்படி இங்கு வந்தார் என்று தன்னைத்தானே கேட்டுக்கொண்ட சமண அடிகளும் அந்த கேள்வி எழுந்ததாலும் அதை வெளிக்க சொல்ல மாட்டாமல் அள்ளியை பார்த்து கேள்வி தொக்கி நின்ற விழிகளை நாட்டிய இன்பவள்ளியும் ஏன் எதையுமே சிந்திக்கும் சக்தியை இழந்து கிடந்த பூவொழகியும் வியப்புடன் உற்று நோக்கினாங்க. ஆனால் கரிகாலன் மட்டும் யார் வியப்பையும் கவனிக்காமலோ மஞ்சத்தில் உட்கார்ந்திருந்த பூவொழகியின் தோற்றத்தை கண்டு அடியோடு திகைத்து போயும் வைத்த கண் வாங்காமல் பூவொழகியை மட்டுமே பார்த்து கொண்டு நீண்ட நேரம் சிலையென நின்றான்.
பூத்து குலுங்கும் இளமை செடி போல வஞ்சிமாநகரில் தன் கண்ணெதிரே செழுமையுடன் காட்சியளித்த பூவுலகின் உடல் அந்த 1.5 மாத காலத்தில் பெரிதும் இழைத்து கிடந்ததை பார்த்த கரிகாலின் கண்களில் நீர்த்துளிகள் தேங்கவில்லைதான். ஆனா கண்ணீருக்கு பதிலாக அந்த வீரனின் இதயத்திலே இரத்த துளிகள் வடிந்து கொண்டிருந்தன. வஞ்சி மாநகரிலே தான் கண்ட அந்த இளமை செடியின் புஷ்பங்கள் எல்லாம் வாடி சோர்த்து கிடப்பதை கரிகாலன் கண்டான். அந்த முகத்தாமரை முகத்தில் பெரிதாக இருந்த அந்த இரு அரவிந்தங்கள் செக்கச்செவேல் என்று விகசித்து இரண்டாக பிளந்ததால் உள்ளே பதுக்கி வைத்த முத்துக்களில் இரண்டை மட்டுமே சற்றே வெளிக்கு காட்டிய அந்த செம்பருத்தி எல்லாமே சூம்பி கிடந்ததை கண்ட கரிகாலன் வாழ்வின் நீரற்ற செடியின் கதியை நினைத்து கலங்கினான். அத்தனை இழைப்பிலும் அத்தனை சோகத்திலும் பூவலகின் அரவிந்த நேந்திரங்களில் தெரிந்த கம்பீரமும் உறுதியும் மட்டும் சற்றும் குறையாதிருந்ததை கண்ட கரிகாலன் எத்தனை துன்ப நெருப்புகள் உடலை சுட்டாலும் கற்பு கரசிகளின் உறுதியாகிற நெருப்பு மட்டும் என்றும் தனித்து சுடர்விட்டு கொண்டுதான் இருக்கும் என்று தனக்குள்ளேயே சொல்லிக் கொண்டான். அவள் இறந்த நிலையாலும் அதனால் ஏற்பட்ட திக்பிரமையாலும் பேச சக்தியற்று நின்ற சோழர் குல இளவலை எதிர்கொள்ள மஞ்சத்திலிருந்து எழுந்திருந்த பூவலகின் செம்பருத்தி இதழ்களில் இன்பமும் துன்பமும் கலந்த பொன் சிரிப்பு ஒன்று படர்ந்தது. தான் சந்தித்த அந்த 1.5 மாத காலத்துக்குள் கரிகாலனின் தோற்றத்தில் ஏற்பட்ட பெரும் மாறுதலை பூவலகும் கவனிக்க தவறல. தன்னை விட ஓரிரண்டு வயதுகளே அதிகமான அந்த வாலிபனை பாலடைந்த மண்டபத்தில் வைத்து சிகிச்சை செய்த காலத்தில் குழந்தை முகம் போலிருந்த அவன் கம்பீரவதனம் அந்த குறுகிய காலத்திற்குள்ளாக ஓரளவு முற்றுவிட்டதையும் முகத்தின் வெண்மையும் அதிக வெயிலில் அடிக்கடி சஞ்சரித்ததன் விளைவாக சற்று செம்பு நிறம் பெற்றிருந்ததையும் முன்பு லேசாக தெரிந்த சிறு மீசை அதிக கருப்படைந்த முகத்திற்கு இணையற்ற கம்பீரத்தை அளித்ததையும் கண்ட பூவழுகி தன் துக்கத்தை எல்லாம் சற்றே ஒதுக்கிவிட்டு மன்னரா வந்திருக்கிறார் என்று கேள்வி கேட்பது போல் அன்பான அழைப்பையும் விடுத்தா. இல்லை சகோதரி, மன்னர் வரவில்லை என்றான் கரிகாலன் சற்று தழுத்தழுத்த குரல்ல. மன்னராக போகிறவர் வந்திருக்கலாம் என்றான் பூவலகை மெல்ல நகைத்த. பூவலகையின் நகைப்பை கண்ட இன்பவளை திடீரென குலுங்கி குலுங்கி அழுதா. அவள் அழுகையின் காரணத்தை புரிந்து கொண்ட சமநாடிகள் பெரிதும் சங்கடப்பட்டாரானாலும் அதை புரிந்து கொள்ளாத கரிகாலன் கேட்டான், அள்ளி இன்பவள்ளி ஏன் அழுகிறாள்? தலைவி சிரித்தார்கள் அல்லவா என்றான் அள்ளி கண்களை தரையில் ஒட்டிக்கொண்டே. ஆமாம், அதற்கென்ன? அவர்கள் இப்படி சிரித்த நாட்கள் பல ஆகின்றன மன்னவா. அள்ளி இதை மெல்லத்தான் சொன்னா. அந்த சொற்களால் பூவலகின் நிலையை யூகித்து கொண்ட கரிகாலன் மனமும் வேதனை கடலில் ஆழ்ந்ததால் மௌனமாகவே பூவலகியை நோக்கி நடந்து அவள் இரு கைகளையும் பிடித்து கொண்டு, அண்ணன் இருக்கும்போது தங்கைக்கு துன்பம் ஏற்பட முடியுமா? எதற்காக இப்படி இழைத்திருக்கிறாய் பூவலகி என்று தட்டு தடுமாறி கேட்டான். அந்த பேதை எப்படி பதில் சொல்லுவா? என்ன பதிலை சொல்லுவா? படைத்தலைவன் என்னை பதறவிட்டு போய்விட்டார் என்று சொல்லுவாளா? தன்னை இறங்கோவேலுக்கு மனமுடிக்க தன் தந்தை ஒரு காலில் நிற்கிறார் என்பதைத்தான் வெளியிடுவாளா? ஒரு புறம் காதலனை இழந்து இன்னொரு புறம் தந்தையும் தன் எண்ணத்துக்கு விரோதமாகி ஊழ்வினையே தன்னை பாலடித்துவிட இருக்கும் வேதனையைத்தான் வாய்விட்டு செல்வாளா? எதையும் சொல்ல முடியாமல் நின்றா. ஆகவே பேச்சை மாற்றி, எப்படி துன்பம் ஏற்பட முடியும் என்று கரிகாலன் கேள்விக்கு பதிலும் சொன்னான். கரிகாலன் தன் கூறிய விழிகளால் அவள் விழிகளை ஆராய்ந்தான். உள்ளத்தையே ஊடுருவும் மன்னனின் பார்வைக்கு முன்னால் விழிகளை நிறுத்த முடியாத பூவழகி தன் பார்வையை நிலத்தில் ஓட்டினா. அவள் தன் பார்வையை சந்திக்க முடியாமல் தரையை பார்த்ததை கண்ட கரிகாலன் அவளை அழைத்து சென்று மீண்டும் மஞ்சத்தில் உட்கார வைத்துவிட்டு அவள் முன்பு சற்று மௌனமாகவே நின்றுவிட்டு, பூவழகி, உன் அண்ணன் ஒரு காலத்தில் சோழ நாட்டு மன்னனாக வேண்டுமென்றால் மன்னனுக்குரிய குணங்கள் அவனுக்கு வேண்டும். நாட்டில் நடக்கும் அத்தனை விஷயங்களையும் ஆராய்ந்தறிந்து அவற்றுக்கேற்ற பரிகாரங்களையும் புரியும் ஆற்றலும் வேண்டும். அந்த ஆற்றலுக்கு இது சோதனை காலம். இந்த சோதனையில் நான் வெற்றி பெற வேண்டும். அதற்கு உன் ஒத்துழைப்பு வேண்டும் என்று கூறினா குரல்ல உறுதி பரிபூரணமாக துணிக்க. அந்த உறுதி குரல் பூவலகின் வேதனைகளை ஓரளவு வேறறுத்திருக்க வேண்டும். அவள் முகத்திலிருந்த சோர்வு ஓரளவு நீங்கியது. நம்பிக்கை உதயமான விழிகளை மெல்ல உயர்த்தி, என்ன அண்ணா, என் ஒத்துழைப்பா என்று ஆச்சரியத்துடன் வினவினா. ஆம், உன் ஒத்துழைப்பு தான் சகோதரி. எந்த விஷயத்தில்? உன் திருமண விஷயத்தில். நான் என்ன செய்ய வேண்டும் அதற்கு? நாட்டு நலனின் பெயரால் உன் வாழ்வை பலியிட உன் நண்பர்கள் மட்டுமல்ல உன் தந்தையும் உறுதியுடன் நிற்பது எனக்கு தெரியும். இந்த அடிகளை பிரம்மானந்தர் இங்கு அனுப்பியிருக்கும் காரணமும் எனக்கு தெரியும் என்று சொல்லிவிட்டு சமண அடிகள் மீது கோபம் சொட்டிய தன் விழிகளை திருப்பிய கரிகாலன் மீண்டும் பூவுலகியை நோக்கி திரும்பி, ஆனால் எதற்கும் இடம் கூடாதே சகோதரி. தவறான முறைகளில் சம்பாதிக்கப்படும் அரியணை என்னை அதிக நாள் தாங்காது. அப்படி அரசு பெறுவதை நான் விரும்பவும் இல்லை என்று உணர்ச்சிகள் எழுந்த சொற்களில் விளையாட சற்று நிதானத்தை இழந்தே பேசினான் கரிகாலன். அதுவரை வாழவிருந்த சமண அடிகளும் சாந்தத்தை கைவிட்டு கோபத்துடனேயே பேசத் தொடங்கி, அரசே, எதையும் பிரம்மானந்தர் நாட்டு நலனை முன்னிட்டு தான் செய்கிறார் என்றார். எதையும் செய்து நாட்டு நலனை சம்பாதிக்க முடியாத அடிகளை அரசையும் நிலைநிறுத்த முடியாது. அறவழிக்கும் அறவழிக்கும் வித்தியாசம் இருக்கிறது என்று திட்டமாக கூறினார் கரிகாலன். அறவழிக்கும் அரசியல் விவகாரத்துக்கும் கூட வித்தியாசம் இருக்கிறது என்று பிரம்மானந்தர் நினைக்கிறார் என்று சுட்டிக்காட்டினார் சமண அடிகள்.
தவறான நினைப்பு அது. பிரம்மானந்தர் நினைப்பதெல்லாம் தவறா? தற்காலிகமாக நாங்கூர் வேளையும் மாரப்ப வேளையும் இருங்கோவேலுடன் இணைத்து பொய் அமைதியை நாட்டில் சிருஷ்டிக்க முயல்கிறாரே பிரம்மானந்தர், அதுவும் தவறா? தவறுதான் அடிகளே. சரியாயிருந்தாலும் அந்த இரண்டு பேரையும் இருங்கோவேலுடன் சேர்க்க முடியாது என்ற கரிகாலன் வார்த்தைகளை சற்று அழுத்தியே சொன்னான். ஏன் முடியாது? முதலாவதாக, உங்கள் திட்டப்படி இருங்கோவேலுக்கும் என் சகோதரிக்கும் திருமணம் நடக்க நான் விடமாட்டேன். இரண்டாவதாக, நாங்கூர் வேளை இருங்கோவேலுடன் இணையவும் அனுமதிக்க மாட்டேன் என்றான் கரிகாலன். நீங்கள் என்ன அனுமதிப்பது என்று கேட்டாரு அடிகள் சற்று துணிவுடன். வேறு யார் அனுமதிக்க முடியும்? ஏன், அவருக்கு சுயபுத்தி கிடையாதா? இருக்கலாம், ஆனால் சுயபுத்தியை மருமகனுக்கு எதிராக உபயோகப்படுத்துவாரா? என்ன சொல்கிறீர்கள் அரசே? பிரமிப்பு கரை கடந்து பிரவாகிக்க கேட்டாரு அடிகள். நாங்கூர்வேல் மகளை நான் மணக்க ஏற்பாடு செய்துவிட்டேன் என்று பெரிய வெடியை எடுத்து வீசினான் கரிகாலன். அதை கேட்ட அடிகள் மட்டுமன்றி பூவுலகியும் வியப்பின் எல்லையை ஏதியதால் ஆசனத்திலிருந்து சரியிலென எழுந்து, உண்மையா அண்ணா, நாங்கூர்வேல் சம்மதித்து விட்டாரா என்று கேட்டா. ஆமாம், அவருக்கு சம்மதந்தானா என்று அடிகளும் வினவினாரு. கரிகாலன் பெரிதாக நகைத்தான். அவர் சம்மதிக்கவில்லை, அவர் மகள் சம்மதித்து விட்டால் இதோ இருக்கிறாள் சோழ நாட்டின் பிற்கால ராணி என்று வாயிற்படி கருகில் நின்ற அள்ளியை கையை பிடித்து இழுத்து கொண்டு வந்து பூவுலகிக்கும் அடிகளுக்கும் முன்பாக நிறுத்தினான் கரிகாலன். என்ன அள்ளியா, இவளா நாங்கூர்வேல் மகள் என்று பிரமிப்புடன் கேட்டாரு அடிகள். எப்படி அவள் நாங்கூர்வேல் மகள் என்பதை நிரூபிக்க முற்பட்ட கரிகாலன் திடமான குரலில் உறையூரில் பிரம்மானந்தரும் அறியாமலே நடந்தேறிய ஒரு பயங்கர நிகழ்ச்சியை விவரிக்கலானா. தொடர்ந்து அடுத்த பகுதியில் பார்க்கலாம். தேங்க்யூ.